சொல்லுங்க. முக்கால்வாசி நம்ம பாக்குறது அப்படின்னா அதுதான் நம்மளோட மனதில் பதிகின்றன. ஏற்பட்ட பாதிப்பு நான் 2009 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன பையன் தான். நான் வந்து எனக்கு வந்து உலக அரசியலோ இல்ல அது சார்ந்த ஒரு புரிதலோ இல்லாத ஒரு பையன். என்னுடைய பார்வையில் அங்கு நடந்த ஒரு அழிப்பு என்பது என்னுடைய சக உறவினருக்கு ஏற்பட்டது. அது ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. அதுல இருக்க காட்சிகளும் அந்த அந்த இனப்படுகொலையோட இன்னும் நம்ம காதில் ரீங்காரம் விட்டுக்கொண்டு இருந்தாங்க. நம்ம இனப்பெண்கள் எப்படி இனப்படுகொலைப்பட்டார்கள் பார்க்கும் பொழுது ஒரு அளவுக்கு அதிகமான கோபம் ஒவ்வொரு மாநில தமிழனுக்கும் அது அடிப்படையாக உருவாக்க வேண்டிய ஒரு ஒரு அடிப்படை உணர்வு. அது ஒரு அடிப்படையான ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு தோன்றுச்சு. அந்த குற்ற உணர்ச்சிக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என்னை வந்து அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுவித்துக் கொள்ள இயலவில்லை. இதுதான் வந்து வெளிப்படையா சொல்லணும். இந்த குற்ற உணர்ச்சியை உறுத்தி கொண்டே இருந்தப்ப நம்மால் உடனே போய் நம்ம போய் போர் செய்யணும் அதெல்லாம் முடியாது. என்னால் முடிஞ்சது என்ன, அந்த வழியையும் அந்த வேதனையும் மறக்காமல் இந்த தமிழ் மக்கள் பார்த்துக்கணும். அப்ப அந்த வழியை அந்த வேதனையை அந்த உணர்வை ஒரு வரலாற்று பதிவை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகின்றனர். மக்களிடம் சொல்லி பதிவேற்றி இந்த மக்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து என்னுடைய நோக்கமாக ஒரு பர்சனல் அஜெண்டாவாக நான் கொண்டேன். அந்த அடிப்படையில தான் தொடர்ந்து உலக அரசியலா இருக்கட்டும், தமிழர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளா இருக்கட்டும், தமிழர்கள் அடையக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பற்றியும் என்னுடைய கருத்தை தொடர்ந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சேன். அது படிப்படியான ஒரு வளர்ச்சி அடைந்து இருக்கிறது.